பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 12 அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த வீட்டில் இருந்தால் நன்மை என்பதன் தொடர் வீடியோக்களின் அடிப்படையில் 4வது வீடியோவாக கடக லக்னத்திற்கு 12 அதிபதியாக வரக்கூடிய புதன் எப்படிப்பட்ட தன்மையில், எங்கே, எப்படி இருந்தால் நல்ல பலன்கள் அந்த கடகலக்கண ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல கடக லக்னத்துக்கு லக்னத்துடைய அதிபதிக்கும் எந்த ஒரு கிரகத்தினுடைய பலனை பார்க்கும் பொழுதும் அந்த லக்னத்தின் அதிபதிக்கும் பலன் எடுக்க வேண்டிய கிரகத்திற்கும் உள்ள உறவு முறைகள், நட்புகள், எப்படிப்பட்ட அமைப்புகள், பலன்கள் எங்கே ஒளிந்திருக்கின்றன. ஒரு நிலையில அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்னத்திற்கு ஆகாத கிரகங்கள், பெரும்பாலும் 12 அதிபதி ஆகாதவராகத்தான் வருவார். ஆனா எல்லாவற்றிற்கும் ஜோதிடத்துல விதிவிலக்குகள் இருக்குது இல்லையா, பெரும்பாலும் 12 அதிபதி ஆகாத ஒரு தன்மையோடு வருவார். அப்படி ஒருவேளை ஆகாத தன்மையை கொண்டிருந்தால் அவர் அங்கே 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் அவர் இருக்கிறாரா, அங்கேயும் கடக லக்னத்திற்கு 12 அதிபதியாக வரக்கூடிய புதன் எந்த இடத்தில் எப்படி இருந்தால் அந்த கடக லக்னத்திற்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்க்க போனா, முதல் படம் வருகிறது. சரி, புதன் இப்போது திரையில் முதல் கட்டம், அதாவது கடக லக்னத்திற்கு 12 அதிபதி ஓரளவிற்கு நல்ல பலன்களை எப்போது செய்வார் என்பதற்கான அமைப்புகள் இப்போது வருகின்றன. இன்றைய உலகை ஆளுகின்ற அத்தனையும் அவரோட தான் இணையம், யூடியூப், ஃபேஸ்புக், இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது, கேட்டுக்கிட்டு இருக்க இந்த செல்ஃபோன், டிவி, கிவி எல்லாமே அவருடைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் அமைப்புகள் தான் இருக்கு. ஆக அறிவு சார்ந்த துறைகளில் அவர் பொருளீட்ட வைப்பார், அறிவு சார்ந்த துறைகளில் பொருளீட்ட வைப்பார், உங்களுடைய அறிவை வெற்று பிழைக்க வைப்பார். கணிதம், ஜோதிடம் போன்ற அத்தனை வழிகளிலேயும் மிகப்பெரிய அளவில் இருக்க வைப்பார். இப்போது நான் காட்டப் போகின்ற 6 நிலைகளை தவிர்த்து சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு சுப வலிமை அதிகம். 3வது கட்டம் வந்துவிட்டது. இங்கே 5 நிலைகளை குறிப்பிட்டிருக்கிறேன். புதன் சுபர் இல்லையா, லக்னத்தில் புதன் திக்பலத்தை அடைவார், ஆனால் அவருக்கு ஆகாத வீடு, அம்மாவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடகம் உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கலாம், புதனுக்கு மட்டுமில்லை. உலகத்திற்கெல்லாம் நல்ல அம்மாவாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு அம்மாவாக இல்லாதல், ஏன்னா தேசப்பிதா காந்தியை கூட அப்படிதான் சொன்னார். லக்னத்துல திக்பலமாக இருக்கிறதுனால ஜாதகர் அறிவாளியாக இருப்பார், டைமிங் சென்ஸ் உள்ளவனாக இருப்பார், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக சமாளித்துக் கொள்பவனாக இருப்பார். ஆகவே லக்னத்தில் இருப்பது நல்லது, ஆனால் நான் அடிக்கடி சொல்வதைப் போல இந்த லக்னாதிபதி வீடு கொடுத்தவன் சந்திரன் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் இருக்கும். ஒருவேளை லக்னாதிபதியாகிய சந்திரனும் இருள் சந்திரனாகி அமாவாசை அமைப்பில் வந்துட்டான்னா நல்லா இருக்க, விதி விதிவிலக்கு ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்தில் திக்பலமாக இருப்பது, தனித்திருப்பது, சுபர்களோடு இருப்பது, குருச்சுக்கர தொடர்புகளோடு இருப்பது, வளர்வரை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது, வளர்வரை சந்திரனின் சந்திர அதியோகத்தில் இருப்பது, வளர்வரை சந்திரனின் நேரடி பார்வையில் இருப்பது, அப்படியே நல்ல நிலைமையா கொட்டும் அறிவு புதன் திசையில. கடும் பலவீனமான நிலை, என்ன கடும் பலவீனம், அப்படியே ஆப்போசிட். இப்போது 2 நிலைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா 2 நிலைகள், 9வது இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், சனி, ராகு. இங்கே கவனமாக செவ்வாயை தவிர்த்திருக்கிறேன், ஏனென்றால் இங்கே ராஜ யோகாதிபதி செவ்வாய். ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இந்த இடத்தில் ஒரு நிலையில் இணைவது, பார்ப்பது ஒரு விதமான பாதுகாப்பாக இருக்கும். கடகத்திற்கு ராஜயோகர் இல்லையா, பிரீமியம் வடிவாளர்களுக்கு எளிமையான கேள்வி, இதை கூட சொல்லலைன்னா அவ்வளவுதான், நான் சொல்லிக் கொடுத்த பிரயோஜனமே கிடையாது. பொருத்தம் பார்ப்பதற்காக சென்ற வாரம் வந்த ஒரு ஜாதகம், இப்போது திரையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. இந்த பெண் என்ன வேலை செய்கிறார் அது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். வாழ்த்துக்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.